பொதுவாக நமக்கு பிறந்தநாள் வருதுன்னா யாரெல்லாம் அதை ஞாபகம் வச்சு நமக்கு விஷ் பண்ணுறாங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நம்மளை சுற்றி இருக்கவங்களே நம்மளோட பிறந்தநாளை ஈஸியாக மறந்துட்டு போயிடுவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் பிறந்தநாளை மறந்தாலும் நாங்கள் மறக்க மாட்டோம்னு தன்னோட மாணவர்களுக்கு எல்இடி ஸ்க்ரீனில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு கல்லூரி. விருதுநகரை சேர்ந்த பிரபல கல்லூரியான விருதுநகர் செந்தில்குமாரன் நாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட இந்த கல்லூரியில் தான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிறந்தநாள் வந்தால் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல இப்படி ஒரு முறையை கையாண்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் பிறந்தநாள் வந்தால் பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்க எல்இடி திரையில கொண்டு வந்து போடுறத வழக்கமாக வச்சிருக்காங்க. எங்கள் கல்லூரியில் இதே மாதிரி ஒரு 3 டிஜிட்டல் போர்டு 3 இடத்துல வச்சிருக்கோம். அது எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் காலேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் அதை எல்லோரும் கொடுக்குறக்காண்டி நாங்கள் ஒரு போர்டு வச்சோம். ஸோ எனக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஐடியா, ஏன் இதில் நம்ம கல்லூரியில் உள்ள எல்லாருக்கும் ஒரு பிறந்தநாள் விஷஸ் இதில் போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதை ப்ரின்ஸிபல்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நல்லா பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. ஸோ அந்த முடிவு எடுத்து நாங்கள் எங்கள் கல்லூரியில் ஒர்க் பண்ணுற பேராசிரியர்கள் அலுவலர்கள் அதுக்கப்புறம் தான் பெருசாக நாங்கள் யோசித்தது மாணவர்கள் எல்லாரோட பிறந்தநாளையும் இதில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ஐடியா பண்ணி கேட்டேன் பிரின்ஸிபல்கிட்ட. தாராளமாக பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 3000 அதிகமான மாணவ மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தில் இது எப்படி சாத்தியமானதுன்னு கேட்டதுக்கு, இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்காகவே எல்லாருடைய பிறந்தநாள் டேட்டாவை முன்கூட்டியே தயார் செஞ்சு தனியாக எடுத்து வச்சு டேட்டா இன்புட் கொடுத்து இதுக்காகவே மெனக்கட்டு வேலை செய்கிறதா சொல்கிறாங்க இந்த கல்வி நிறுவனம். இப்போ அந்த ஐடியா அதுக்கப்புறம் எங்களோட ஸ்டாஃப் அவர் கார்த்திகேயன்னு எங்கள் ஸ்டாஃப் அவர்கிட்ட சொல்லி கார்த்திகை இது அவர் தான் அந்த இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ அவர்கிட்ட சொன்ன கண்டிப்பாக பண்ணிடுவோம் சார் அப்படின்னாரு. ஸோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நாங்கள் எல்லாருக்கும் டேட் வைஸாக எடுத்து அதை இது பண்ணி ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்டாஃபை நியமித்து நாங்கள் அன்னை 1st இந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சது இன்றைக்கி அது ஒரு பெரிய மேஸ் சக்ஸஸே கொடுத்துருச்சுன்னு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டாஃபாக இருக்கட்டும் அவங்க பர்த்டே அதில் டிஸ்பிளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் அது அதுக்கப்புறம் எனக்கு வந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது சார் ரொம்ப நல்லாயிருக்கு என் பர்த்டே. அதில் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு போட்ட மெசேஜை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸு கூட நாவல்ல சார் பர்த்டேவை இன்னைக்கு நீங்கள் போட்டு எனக்கு இந்த பர்த்டே விஷயம் சொன்னது எங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து ஐயன் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நல்லது ஒன்று செஞ்சுருக்கோம் இன்றைக்கி அது ஒரு நல்ல பெரிய ஒரு ரீச் அவுட்ரீச்சாக எங்களுக்கு வந்திருக்கு. அதே ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நினச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு எனக்கு பிறந்தநாள் வருது. இந்த போர்டில் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க இன்னைக்குரிய பிறந்தநாள் பசங்களோட பேர் வரும்போது நம்மளுக்கு எப்போ பிறந்தநாள் வரும் நம்ம பேர் எப்போ வரும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியோட இருக்கும். இந்த க்யூரியாசிட்டினால நிறைய தடவை பசங்க கிட்ட நானே விஷ் பண்ணியிருக்கேன். அவங்க ஒவ்வொரு நாள் பார்த்து எங்கள் பசங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு பிறந்தநாள் இருக்கா பார்த்துட்டு ஒவ்வொரு டைம் பார்த்துட்டு இப்போ விஷ் பண்ணுறது உண்டு. இதே சாருக்கு பிறந்தநாள் இருந்தால் சாருக்கு சாரோட பேர் வரும் அவங்க பேரை பார்த்து விஷ் பண்ணுவோம். இதனால ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நல்லா இன்னும் ஒரு ஐடியா கிடைக்குது. டெய்லியும் போய் பசங்களோட இது பண்ணுறது ஜாலியாக அவங்களோட பிறந்த நாளாடா சொல்லலை அப்படி இது பண்ணி விசாரிச்சு ட்ரீட் கேட்குறது அந்த மாதிரி ஜாலியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதை மறந்துருப்பாங்க. ஏன் நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு பர்த்டேவா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. அப்படின்னு இருக்கும் போது எங்கள் காலேஜில் எங்களோட பர்த்டேஸ் எல்லாத்தையுமே டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கலாம் இல்லை நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரோட பர்த்டேயுமே இந்த டிஜிட்டலில் வந்து டிஸ்பிளே ஆகும். அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப அது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது. நம்ம பர்த்டே வேவில் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி டிஜிட்டலில் எல்லோரும் பார்க்குற மாதிரி டிஸ்பிளே பண்ணுறது எங்கள் காலேஜில் இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.